பண்ண போறோம். இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். 2 கப் கடலை மாவு, 3 கப் சக்கரை, 2 ஏலக்காய், 3 லவங்கம், 1/2 கப் முந்திரி, 1/2 கப் திராட்சை, கொஞ்சம் கேசரி பொடி, தண்ணி, பாகு காய்ச்ச. இது போல் ஹோல்ஸ் இருக்கிற ஏதாவது ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க, ஏதாவது வடிகட்டி இல்லைன்னா கரண்டி எடுத்துக்கோங்க. இதுக்கு பொரிக்க தேவையான எண்ணெய். இப்போ இது காயிட்டோம். இப்போ நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு கம்பி பதத்துக்கு நம்ம வந்து பாகு காய்ச்சிக்கலாம். இது கரையட்டும். இப்போ கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து கரைச்சிக்கலாம். ரொம்ப ஊற்றிட்டிங்கன்னா கட்டி கட்டியாக ஆகிடும். இப்போ கரைச்சிக்கலாம். பஜ்ஜி மாவு கரைச்சாச்சு. பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைக்கணும். இப்போ இதில் வந்து கேசரி பொடி போட்டுக்கலாம், கொஞ்சம் கலர் வர்றதுக்காக. இது வந்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு வந்து நம்ம வந்து இது பாருங்கள், ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம கொதிக்கட்டும். இதுக்கு நான் வந்து 2/2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். 3 சக்கரை, 3 கப்பு சக்கரை, 2/2 கப் தண்ணி. இப்போ நம்ம பூந்தியை ஊற்றிக்கலாம். இது வந்து ரொம்ப மொறுமொறுன்னு வேகக்கூடாது. கொஞ்சம் வெந்ததுமே நம்ம எடுத்துடலாம். சக்கரை பாகு நம்ம பார்க்கலாம். இன்னும் வரலங்க, இன்னும் கொஞ்ச நேரம். இதில் ஏலக்காய் தூளும் லவங்கமும் போட்டுடலாம். இப்போ வந்துருச்சு. ஒரு ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இப்போ நம்ம இதை எடுத்துட்டோம். எடுத்து நம்ம வந்து பாகில் போட்டுக்கலாம். இதே மாதிரியும் எல்லாத்தையும் செஞ்சு நம்ம பாகில் போட்டுடலாம். இதே போல் எல்லாத்தையும் வந்து நம்ம பொரிச்சுக்கலாம். இப்போ நான் வந்து கொஞ்சம் பூந்தி எடுத்து வந்து இது மாதிரி வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம பாகில் கொட்டும் போது ஈஸியாக பிடிக்க வரும். இப்போ இதை கொட்டிடலாம் பாகில்.
நமக்கு பிடிக்கிறது ஈஸி. இன்னும் கொஞ்சம் இருக்கு, அதையும் முடிச்சிடலாம். இப்போ இதை நல்லா வந்து ஊறட்டும். இதில் வந்து முந்திரி திராட்சை வந்து போட்டுடலாம். இது கொஞ்ச நேரம் வந்து ஆறின பின்னாடி நம்ம பிடிச்சிக்கலாம். இப்போ இது மாதிரி வந்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. பூந்தி லட்டு ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம போட்ட மாவில் 40 லட்டு வந்துச்சு, மீடியம் சைஸ். நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். வேறு ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா ஸ்நாக் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்களும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.